இருந்தால் எப்பொழுதுமே ஒரு பேருந்தில் ஏறி பரலோகம் போய் கொண்டிருக்காரே இது எப்படி என்று கேட்கிறார்கள் யூ نو ஹேவ் யூ ஹர்ட் த ஸ்டோரி ஆஃப் ஃபைவ் ब्लाइंड men who saw an elephant ஒரு யானையை போய் பார்த்த ஐந்து குருடుల பற்றிய கதையை இப்ப யாரு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மென் வர்ன் ब्लाइंड இவர்கள் பிறவி குருடர்கள் இதுவரை ஒரு யானை அவர்கள் கண்டதே இல்லை யானையின் ஒவ்வொரு பகுதியையும் தொட்டு பார்த்து யானை எப்படித்தான் இருக்கும் என்று முடிவெடுத்து வர்ணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்

நான் சொல்ல இருந்த எல்லா கருத்துக்களையும் கத்தராகி இயேசு கிறிஸ்து மிகுந்த பொறுமையோடு கூட கேட்டார்கள் லைக் திஸ் சில நேரங்கள் இப்படி சொல்வார்கள் ஓ காட் நோஸ் மை ஹார்ட் தேவனுக்கு தான் என் இறுதியும் தெரியுமே நோஸ் வெதர் ஐம் இன்னசென்ட் ஓ ஐ மட்ரேட்டா நான் துரோகியா குற்றமற்றவராய் என்று அவருக்கு தெரியும் because sometimes my staffs claim like that ஏன் சில nerangal le ide uliya paniyalargal appadi solvadundu though they may have been caught red handed doing mistakes தவறு செய்து கையுமையுமாய் பிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட நாட் ஓன்லி மை ஸ்டாப் மெனி பாஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் மே ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் என் ஊழிய பணியாளர்கள் என்று மட்டுமல்ல அநேக ஊழியர்களும் போதவர்களும் இப்படி நிச்சயம் தங்கள் வாழ்க்கையில் அனுபவ அடைந்திருப்பீர்கள் the people may have been caught red handed kayumayumai makkal pidikapatirpargal instead of humbling themselves and admitting their mistakes

So there was panic everywhere. And this man of God's two sons ran to that office, uh, the hostel where they were staying to see what was the problem. It seems that this young man suddenly had a heart attack, a cardiac arrest, and he died but with also complication of.

லீகல் ப்ராப்ளம் இது மிகவும் ஆபத்தான சட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுத்து விடுவதற்கான அபாயம் இருந்தது ஸோ ஐ ஐ ஐ டோன்ட் மை டாட்டர் கவலைப்படாதீர்கள் மகளை உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொன்னேன் தட் திஸ் பாய் வாஸ் அ அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் யங் மேன் இந்த வாலிபன் மனசாட்சியின்படி மிகவும் சுத்தமான கடினமாய் உழைக்கும் ஒரு ஊழியர் என்று கேள்விப்பட்டேன் இ வாஸ் வெரி டெலிஜென் இன் ஆல் இஸ் ஒர்க்ஸ் தன்னுடைய ஊழியங்களில் எல்லாம் மிகவும் உத்தமத்தோடு கவனமாக செயல்பட்டவர் அ ஹிந்து கான்வர்ட் அண்ட் பிகிம் வெரி ஸீலஸ் வர் த லாட் வைராக்கியமான இந்து மதத்திலிருந்து மனம் மாறி கத்தருக்காக வைராக்கியமாக இருந்த வாலிபர் ஸோ இட் வாஸ் நியர் மெட் நட் வென் அ ரிசீவ் த கால் நள்ளிரவின் போதுதான் எனக்கு அந்த அழைப்பு வந்தது ஸோ ஐ நைல் டவுன் டு ப்ரே உடனே ஜிபிக்கும்படி முழங்கால் படியிட்டேன் அ தாட் கெம் இன்ட் மை ஹார்ட் ஒரு எண்ணம் என் இறுதியத்துக்குள் உதித்தது

மரித்தோரை உயிரோடு எழுப்பின எலிசாவின் எலும்புகள் என் மனதிலே நினைவுக்கு வந்தன ஸோ ஷோலி தட் அ நோயின் திங்ஸ் தில் ரெஸ்ட் இந்த நிச்சயமாகவே இந்த அபிஷியம் இந்த ஊழியத்திலே உறைவிடம் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் சார் காலிங் ட ரிமெம்பரன்ஸ் ஆல் திஸ் இவைகளை எல்லாம் என் மனதிலே நான் நினைவுக்கு கொண்டு வந்த நிலையில் டு ப்ரே

So I went on telling the Lord Jesus all this whole problem. I also brought forth my strong arguments and reasonings that there is an anointing in this ministry about raising the dead. So the Lord Jesus told me. ஆண்டவர் இயேசு இடத்திலே சொன்னார் லெட்ஸ் கோ டு தி ஃாதர் அண்ட் டாக் அபௌட் திஸ் ப்ராப்ளம் ஓஹோ மகனே நாம் பிதாவினிடத்தில் போய் இந்த பிரச்சனை குறித்து பேசுவோம் என்றார்கள் so we were translated to the place where the father god dwells ஆகவே பிதாவாகி தேவன் வாசம் உண்ண இடத்துக்குள்ளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் as soon as i came and stood before the presence of the father god பிதாவாகி தேவனுக்கு முன்பாக ஒரு சன்னதியில் வந்து நான் நின்ற உடனே loud voice thundered ஒரு மிகப்பெரிய குரல் இடியாய் முழங்கியது What do you want? உனக்கு என்ன வேண்டும். So, I told the Father God all this whole thing. பிதாவாகி தேவிரடத்தி நடந்த முழுக்காரிங்களையும் சொன்னேன். When I finish, நான் பேசி முடித்ததும். Something beautiful and wonderful took place. மிகவும் அருமையானே, அர்ப்புதமானும் ஒருக்காரியும் நடந்தேரியது. The cloud of glory that was pulsating with fire, thunders and lightnings that was above the mountains. அந்த மலையை ச இடி முழுக்க மின்னல் மற்றும் அக்கினி போன்ற தேவ பிரசன்னத்தின் வல்லமை ஒரு மனித உருவில் வந்து எனக்கு முன்பாக அப்படியே இறங்கி நின்றது முழுவதும் வேகமாகவே இருந்தது பிதாவானவர் அப்படிப்பட்ட உருவம் எடுத்து என்னோடு கூட பேசினார்

இப்போ உங்களுக்கு ஞாபகம் நம்புகிறேன் ஸோ சம் ஹூ ஆர் வென் தே ஓ காட் காட் நோஸ் நோஸ் மை ஹார்ட் த சிலர் தாங்கள் குற்றவாளிகள் என்று வரும் பொழுது தேவனுக்கு உண்மை தெரியும் இறுதியை அறிவார் என்று சொல்லுவார்கள் வென் யூ ஸ்டேண்ட் பிஃபோர் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் வில் ஷோ ஆல் ட்ரூத் சத்தை ஆவியானவருக்கு உண்பாக நிற்கும் பொழுது சத்தை ஆவியானவர் சகல சத்தியத்தையும் வெளிப்படுத்தி விடுவார்

Very fiery eyes all over within and without. I had never seen a chariot like that before. I was very surprised by that. The Lord Jesus then explained to me These are the eyes of the Lord that runs to and fro throughout. சார்பாக காரியங்களை பூமி எங்கும் கவனித்து பார்க்கும்படி சுற்றி திரியக்கூடிய கத்துடைய கண்கழிவைகளே என்றார் பதினாறு ஒன்பதிலே இந்த வசனம் இருக்கிறது ஒன்

அண்ட் என் ஏஞ்சல் ஆஃப் த லாட் எக்ஸ்பிளைன் டு த ப்ரொஃபெட் ஜக்கரையா தட் இஸ் ஃபார் சரிட்ஸ் ஆர் கோயிங் டு லுக் இன் டு தி அஃபேர்ஸ் ஆஃப் மேன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் உலகம் முழுவதும் இருக்கிற மனித காரியங்களை கவனித்து கண்காணித்து பார்க்கும்படியாக இந்த நான்கு ரதங்களும் புறப்பட்டு போகிறதாக ஒரு தூதன் சகரியாவுக்கு விளக்கம் கொடுக்கிறார்

மலையின் மேல் ஒரு அக்கினி ஸ்தம்பம் போல் வெளிப்படுகிற பிரம்மாண்டமான மகத்துவ தேவனை மீண்டும் தரிசித்தேன் ஐ கன்சிடர் மை கிரேட் கிரேஸ் பை காட் டுஸ்பீரியன்ஸ் இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்களை அடையும்படி மேன்மையான தேவ கிருவையை பெற்றுக்கொண்ட அநேக ஊழியர்களுக்குள் என்னை மிகவும் சிறியவராகத்தான் நான் கருதுகிறேன் There are so many better and greater men and women of God than me. But somehow, out of the Lord's great mercies, He granted me this favor and grace. So, once again, the Father of God

என்னுடைய ஊழிய அலுவலருடைய துரோக செயல் நிமித்தம் இருதியத்தில் உண்டான நெருக்கடியை என் மன நோவை உள்ளத்திலிருந்து அப்படியே கொட்டி தீர்த்து விட்டேன் த பெயின் வாஸ் ஸோ டீப் பிகாஸ் ஐ லவ் டி ஸ்டாஃப் லைக் மை ஓன் டியர் சன் இந்த ஊழியரை என் சொந்த மகனாக நான் நேசித்திருந்தபடியால் தான் அந்த வேதனை என்னை வெகுவாய் பாடாய் பாடாய்படுத்திவிட்டது அண்ட் ட்ரஸ்ட் ஹிம் பிளைண்ட்லி நான் கண்மூடித்தனமாய் அவர் அப்படியே நம்பியிருந்தேன் தட் வாஸ் த கிரேட்டஸ்ட் மிஸ்டேக் தட் ஐ மேட் So I poured out my heart and anguish to the Father. He listened very patiently to what I said. Then he told me, Come with me. So we took a walk. And we came and stood.

அக்கினி அப்படியே உருகி பாய்ந்து கொண்டிருக்கும் காட்சியை கண்டு அதிர்ந்து போய்விட்டேன். I forgot to mention one more thing to you. இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் மறந்துவிட்டேன். When I stood before the Father God, the saints Moses and Elijah also stood together with us. பிதாவாகிய தேவனுக்கு பாய் நின்ற பொழுது பரிசுத்தவான்களாகிய மோசேம் எலியாவும் எங்களோடு சேர்ந்து கொண்டார்கள். I am sure you may have seen a molten lava coming down from a volcano. ஒரு எரிமலையின் சீற்றத்தினால் அக்கினி குழம்புகள் அப்படியே வெளியே கொட்டுகிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் This molten lava flowing everywhere அக்கினி குழம்புகள் அப்படியே இவ்விடமும் பாய்ந்து சீறுகிறது நான் கண்டேன் They were extremely hot அளவுக்கு அதிகமான उष्णம் நிறைந்திருந்தன right சிவப்பும் அக்கினியுமாய் வெளிப்பட்டது it was just fire in a very thick liquid

பிசாசுக்காகவும் விழுந்து போன தூதர்களுக்காகவும் உலகத்தில் இருக்கிற பொல்லாத துன்மார்க்கருக்காகவும் அக்னி கடல் ஏழு மடங்கு சூடேற்றப்பட்டு விட்டது என்பதை என்றார் ஐ ட்ரம்பிள் வித் ஃபியர் பயத்தால் நான் நடுநடுங்கி திகைத்து விட்டேன் யூ نو வி ஹியர் அபௌட் தி லேக் ஆஃப் ஃபயர் அக்னி கடலை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் தான் until you see with your own eyes சொந்த கண்களால் நீங்கள் அதை பார்க்கும் வரையில் லெட் மீ டெல் யூ समथिंग எல்ஸ் நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன் கேளுங்கள் இஸ் நாட் ஜஸ்ட் சீயிங் த திங் வெறும் அதை பார்ப்பதல்ல காரியம் வித் இட் அதோடு கூட தொற்றிக்கொண்டு வருகிற ஒரு பயமுட்டும் உணர்வு இருக்கிறதே When you watch a drama or movie on a television set, ஒரு தொலைக்காட்சி பெட்டியிலே திரைப்படத்தையோ ஒரு நாடகத்தையோ நீங்கள் பார்க்கும்போது sometimes we see a scene that's so moving and we start crying. சில நேரங்களிலே உள்ளத்தையே நிகழ சம்பவத்தை பார்க்கும் பொழுது நம்மையே மரியாவல் அழுது விடுவோம். we become emotionally involved. உணர்வுபூர்வமாக இதில் ஈடுபாடு கொண்டு விடுவோம். but this is not just emotionally involved இது உணர்ச்சி பெருக்கெடுக்க வைக்கும் ஒரு காரியமா இல்லாமல் you actually sense the whole feeling of சென்ஸ் தோல் உண்மையாகவே அதனுடைய தாக்கத்தையும் உள்ளுக்குள் நீங்கள் உணர்வீர்கள் கொடூரத்தை உங்கள் கண்கள் நேரில் குழம்புகளுடைய கொந்தளிக்கும் உக்கரத்தை உங்கள் காதுகள் கேட்கின்றன

இட் இஸ் நாட் சம்திங் இம்மேஜினரி இது கற்பனையில் உதித்த ஒரு கருத்தல்ல இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் குக்ட் அப் பை சம் ரிலீஜியஸ் ஃபேனடிக்ஸ் டு காஸ் ஆ த பீப்பிள் டு பி மற்ற ஜனங்களுக்குள் பயத்தை ஏற்படுத்தும்படியாக ஏதோ ஒரு மதவாதி புனைந்த புராண கதை அல்ல

இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ த டெரர் ஆஃப் ஹெ ஸோ தேட் யூ வில் நாட் லீவ் அ கேர்லஸ் லைஃப் அண்ட் என் ஆஃப் தவளையினமான வாழ்க்கை வாழ்ந்து நரகத்தில் நீங்கள் மடிந்து முடிந்து போகக்கூடாதபடிக்கு நரகத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாகும் The Holy Bible tells us In Matthew chapter 25, verse 41, 2 Peter chapter 2, verse 4 that God created hell specifically for the devil and his

அண்ட் தென் இட் டைஸ் இயற்கையாகவே நமக்குள் இருக்கிற புழுக்கள் நாம் அறித்த பின்பு நம்முடைய மீதம் இருக்கிற பிரேதத்தை அறித்து தின்றுவிட்டு அவைகளும் ஆண்டு போய்விடும் பட் இன் ஹேல் டை ஆனால் நரகத்தில் இருக்கிற அந்த புழுக்கள் சாவதில்லை த சின்ஸ் ஆஃப் லைஃப் லைக் அண்ட் அண்ட் தே வில் ஆன் யூ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் புழுக்களை போல் தோன்றி உங்கள் மேல் முழுவதும் பற்கடித்து உங்களை அப்படியே சுவைத்து தரித்து தின்று கொண்டே இருக்கும் உங்களுடைய மகா பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய சத்துரு கூட போக நீங்கள் விரும்பக்கூடாத அளவுக்கு நரகம் பயங்கரமான இடம் தே ஆர் த்ரீ டிஃபரண்ட் கைண்ட்ஸ் பைபிள்

சிறுக் குழந்தைகளை பலி செலுத்தப்பட்ட இடம் அது என்று பார்க்கிறோம். see the concept is burning in fire. இதனுடைய முழு காரியமும் எரிநரகத்தில் எரிவதுதான் என்பது கருத்து. secondly it's called hades. இரண்டாம்தாவது ஹேடஸ் என்று சொல்லப்படுகிறது. it means it's a land of darkness. ஹேடஸ் என்று சொன்னால் அந்தகார अंधகாரக்காரர்களின் இடமாகும்.

and a star as big as our sun can fall into the black hole and be lost forever in the bottomless depth நம்முடைய சூரியனை போல பெரிதாயிருக்கும் நட்சத்திரம் அந்த கருங்குழிக்குள்ளாக அப்படியே உரிந்து இழுத்து கொண்டு போகப்பட்டு அடிப்பாக இல்லாத பாதாள குழிக்குள் மாயமாகிவிடும் நரகத்தில் இருக்கக்கூடிய அடிப்பாக இல்லாத பாதாள குழியும் அப்படித்தான்

இட்இஸ்லெஸ் இட் எவர் அதற்கு ஆழம் இன்னதென்று கணக்கிடப்படவில்லை என்றால் அது எப்படித்தான் இருக்கும் என்று யோசித்தேன் இட் ஆழமாயதை குறித்து நான் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கையிலே மை ஸ்பிரிட் it like this. என்னுடைய ஆவி அது இப்படி தான் இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளாக உணர்த்தியது. Now since I don't have any graphics to show you I want you to imagine like this. உங்களுக்கு அதை விளக்கி காண்பிக்கும் வரைகளை எதுவும் இல்லாதபடியால் இப்படியாக நீங்கள் அதை யோசித்து கற்பனை செய்து கொள்ளுங்கள். Imagine the shape of a box. ஒரு கட்டத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். Not just a square. வெறும் ஒரு சதுரம் மட்டுமல்ல பட் அ த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ் ஒரு முப்பரிமாண பெட்டியை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள்

அந்த இதை பாதியிலேயே அப்படி நிற்க வைத்து விடுகிறது சோ இன் தி வேக்யூம் ஆஃப் அட்டர் டார்க்னஸ் முற்றிலும் இருக்கும் சூழ்ந்திருக்கும் காரிருளில் இருக்கும் வெறுமையானது there will be an illusion to the coin that it's falling down forever அந்த நாணயம் தான் விழுந்து கொண்டே இருக்கும் என்ற உணர்வை மாயத் தோற்றமாய் கொடுக்கும் the terror of darkness of the unknown அந்த காரக்காரரின் பயங்கரத்தில் இதுவரை அறியப்படாத ஒரு மர்மம் how the bottomless pit is அடிபாகம் இல்லாத பாதாள குழியின் வேதனை எப்படி தான் இருக்கும் escape out அதிலிருந்து தப்பி மீள வழியே கிடையாது and that terror of fear will seize your heart and அந்த பயங்கரத்தின் தீயில் உங்கள் இதயத்தை பிடித்து கவ்வி அப்படியே ஸ்தம்பிக்க செய்து முடமாக்கிவிடும்

நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ரைட் டீப் டவுன் அண்டர்னித் யுவர் பீட் இஸ் வேர் ஹெல் இஸ் லொகேட்டட் உங்கள் காலிருக்கும் பூமியின் ஆழ தால்விடங்களில்தான் நரகம் இருக்கிறது சயின்ஸ் டெல்ஸ் us this earth is composed of three main layers மூன்று முக்கியமான பிரதான படுக்கைகளால் இந்த பூமி அமைக்கப்பட்டிருப்பதை விஞ்ஞானம் அறிவிக்கிறது தி ফারஸ்ட் லேயர் இஸ் कॉल्ड தி கோர் தி க்ரஸ்ட்

இட் இஸ் சோ ஹாட் த டெம்பரேச்சர் சேஸ் இட் இஸ் ஃபைவ் தௌசண்ட் டிகிரிஸ் கால்சியஸ் அது எவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறது என்று சொன்னால் அதன் தட்பவெற்ப நிலை ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் உஷ்ணமானதாம் அண்ட் தேட் கிரியேட்ஸ் மெக்னட்டிக் ஃபீல்ஸ் ஆல் ஓவர் தி ஏர்த் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் தர்த் ஃப்ரம் த ஸ்ட்ராங் சோலார் விங்ஸ் த கம் டு டுஸ்டரப் தி ஏர்த் அந்த அடிப்பாகத்தின் இந்த அடர்த்தியான தன்மைதான் பூமியை அழிப்பதற்கு சூரிய புயல்களின் தாக்கம் பூமியை பாதித்து விடாதபடிக்கு உருவாக்கக்கூடிய காந்த நிலையை உருவாக்குகிறது உள்ளான பகுதி என்று அழைக்கப்படுகிறது இட் இஸ் வெரி டீ தி அர்த் அது பூமியின் அடிப்பாகத்துக்குள் மிகவும் ஆழமாய் பரவி இருக்கிறது டெம்பரேச்சர் தே இஸ் பிட்வீன் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரிஸ் டூ

சொல்லுகிறார்கள். விஞ்ஞானிகள் தி எர்த் ஈவன் இன்ச் டு த சன் இருக்கிற பூமி ஒரே ஒரு சூரியனுக்கு அருகில் நெருங்கினாலும் பூமியின் மீது இருக்கும் வெப்ப தாக்கம் மனிதனால் தாங்க முடியாததாய் மாறிவிடுமாம் அங்குலும் கூடுதலாய் நகர்ந்துவிட்டால் போதும் ஹாட் அண்ட் ஃபைரி ஹேல் இஸ் கோயிங் டூ பி காரியம் இப்படி இருப்பது உண்மையானால் எவ்வளவு பயங்கரமான வெப்பத்தாக்கத்தின் அனலை கக்கக்கூடிய ஒன்றாய் நரகம் இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதால் இஸ் லொகேட்டட் ரைட் வித்தின் பினீத் அத் இந்த பூமிக்கு அடிபாகத்தின் தாழ்விடங்களுக்குள் நரகம் அமைந்திருக்கிறது நரகம் எப்படி இருக்கும்

நீதிமொழிகள் ஏழு இருபத்தி ஏழு அவைகளை மரண அறைகள் என்றே அழைக்கின்றன ஐ எம் ஷுர் யூ ஆல் மே ஹவ் ஹர்ட் ஆஃப் திஸ் நேஷன் கால் சிங்கப்பா இன் ஏஷியா ஆசியாவில் இருக்கும் சிங்கப்பூர் என்ற தேசத்தை நிச்சயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அ வெரி யூனிக் அட்ராக்ஷன் பிளேஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன் சிங்கப்பா கால் ஹாபா விலா சிங்கப்பூர் தேசத்திலே பார் வில்லா என்று எல்லார் கவனத்தையும் கவர்ந்திருக்கும் ஒரு இடம் இருக்கிறது

எடுத்து காண்பிக்க கூடிய நிலையில் அவர்கள் அதை வடிவமைத்திருக்கிறார்கள் நான் அதை பொழுது வெறும் புராணமாக தான் அதை நினைத்துக் கொண்டேன் பட் ஆஃப்டர் வெரி கேர்ஃபுல்லி ஆனால் வேதாகமத்தை கவனமாய் படித்த பின்புதான் இட் வாஸ் மித்தாலஜி இட் வாஸ் ரியல்

முடிவே இல்லாமல் அகாதமான ஆழங்களுக்குள் இறங்கிக் கொண்டே இருக்கும் கொடூரமான ஒரு இடம் என்று சொல்லலாம் and sins are grouped together in the different compartments and levels of hell according to their sins பாவிகளான மனிதர்கள் தாங்கள் அவரவர்கள் செய்த பாவத்தின் நிலைக்கு ஏற்ப கூட்டங்குட்டமாய் வித்தியாசமான நரகத்தின் பல்வேறு நிலைகளுக்குள்ளே தள்ளுண்டு போவார்கள் let me explain now the different realms in hell நரகத்தில் இருக்கும் பல்வேறு பகுதிகளை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன் நான் வடம் கண்டி ஷேபித் யூ இஸ் நாட் டோட்டல் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற கருத்துக்கள் தான் எல்லாம் என்று சொல்ல முடியாது ஐ எம் ஜஸ்ட் ஷேர் வித் யூ வாட் ஐ ஹவ் பீன் ஷோன் எனக்கு காண்பிக்கப்பட்ட காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் இன்னும் அதற்கு ஏராளம் இருக்கின்றன முதலாவது பாட்டம்லெஸ் பிட் அடிப்பாகம் இல்லாத பாதாள குழி ரெவலேஷன் சாப்டர் நைன் வர்ஸ் டூ

உண்மையாகவே இதை உங்களுக்கு சொல்லும்பொழுது நான் வேதனைப்படுகிறேன் த த சேம் டீமன்ஸ் சடன்லி தே 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 அப்பியர் அண்ட் அண்ட் அஃப்ளிக் ஆஃப் பெயின் டார்ச்சர் டு தோஸ் ஹூ அதே விதமாகத்தான் அடைபட்டு கிடக்கும் அந்த பாவிகளுக்கு முன்பாக பயங்கர பேய் பிசாசுகள் சடுதியில் தோன்ற அளவில்லாத வேதனையிலே அவரை வாட்டி வதைப்பார்கள்

எரிகிற அக்கனி கடலில் இருந்து அந்த நெருப்பு குலம்பை வாரி பாத்திரத்தில் கொண்டு அவர்கள் மேல் அப்படியே ஊற்றுவார்கள் and as soon as those fires touch them they will be screaming in in pain அந்த the akini kulamba avargal mel uttrapatta udane முடியாமல் thaanga mudiyamal alari and the whole atmosphere is filled with volcanic particle smell அந்த இடம் முழுவதுமே எரிமலையினுடைய துகள்களுடைய மனம் வாசனை வீசும் பெயின் வாதிக்கப்படுகிற மக்கள் சொல்ல வேதனையிலே அலறி கூக்கர்ட்டு அலறுவார்கள்

சிலரோ கர்த்தாவே இந்த வலியங்களால் தாங்கவே முடியாது என்று கூச்சலிடுவார்கள். Some voices cry, why did i சில குரல்கள் ஏன் தான் பாவம் செய்தனோ என்று அபயமிடுவார்கள். Some voices cry, give me water. யாராவது கொஞ்சம் தண்ணீர் தாங்களே என்று சில குரல்கள் ஓலமிடுவார்கள் விடுவார்கள். over this regions of hell multiple groups of sinners cry

ஒரு முறை ஆண்டு சொல்ல கேட்டேன் நாட் ஆஃப் கோ டு ஹெல் மகா கொடிய மோசமான படுபாவியும் கூட போய்விடக் கூடாது என்று பரிதவித்தார் யூ நெவர் விஷ் மகா கொடிய மோசமான படுபாவி கூட இவன் நரகத்துக்கு போய்விட வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாதாம் அந்த அளவுக்கு அது பயங்கர திகழ் பிடித்த வேதனையின் வாதிக்கிற இடமாகும் பிளேஸ் கால் தேக் இரண்டாவதாக எரிகிற அக்கினி கடல் Revelation chapter 20, verse 15, tells us about that. And anyone not found written in the book of life was cast into the lake of fire. I already described to you at the beginning how the lake of fire looks like. எரிகிற அக்கினி எப்படி ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு தெளிவாக விவரித்து யூதா வசனத்தில் ஃபயர் தட் தட் இஸ் அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் காட்ஸ் வெஞ்சன்ஸ் தேவனுடைய பழிவாங்கும் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நித்தியமான நிலைத்திருக்கும் அக்கணியை

you can put out the fire with water தண்ணீர் ஊற்றி அந்த தீயை அணைத்து விடலாம் or throwing a bucket of sand ஒரு பக்கெட் முழுது மணல் வார் இறைத்து அணைத்து விடலாம் and extinguish it to extinguish the fire இல்லாவிட்டால் தீ அணைப்பதற்கென்றே நெருப்பு அணைப்பானும் இருக்கிறது that in hell நரகத்தில் அப்படி எல்லாம் முடியாது that fire is un extinguishable நரகத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அக்கினி அணைக்கப்பட முடியாதது பைபிள் வான்ஸ் us in Isaiah 66 verse 24 ஏசாயா 66 ஆம் அதிகாரத்தில் 24 ஆம் வசனத்தில் வேதம் எச்சரிக்கிறது Place of tormenting eternal fire அது நித்தியமாய் வாதிக்கக் கூடிய அக்கினியாக இருக்குமாம் ரிமெம்பர் வாட் தி ஹோலி फादर टोल्ड மீ அபௌட் தி லேக் ஆஃப் ஃபயர் அக்கினி கடலை குறித்து பரிசுத்த பிதா எனக்கு சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கட்டும் ஐ சோ வாட் லுக் லைக் திக் மோல்டன் லாவா தட் வாஸ் ஃப்ளோயிங் லைக் அ ரிவர் மகா அடர்த்தியான அக்கினி குழம்பு ஒரு பெரிய அக்னி நதியைப் போல் பாயுகிற காட்சியை பார்த்தேன் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் அது அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை கக்கியது இன் அஜிடேஷன் ஒரு பெரிய கொந்தளிப்பில் குதித்துக் கொண்டிருந்தது and the father god said pidavagiya devan சொன்னார்

இதுக்கு வசன ஆதாரம் இருக்கிறதா என்று கூட நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஐ ஆஸ்க் யூ டு டர்ன் யுவர் பைபிள் டு சாம்ஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 6 பனிரெண்டாம் சங்கீதத்தின் ஆறாம் வசனத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை கேட்கிறேன் there is an allusion to the hell been hit at seven times in this scripture. Shall we look at the scripture இந்த வசனத்துக்குள்ளாக நரகம் ஏழு மடங்கு சூடேற்றப்படுவதற்கான ஒரு உருவக சித்திரம் இருக்கிறது பாருங்கள்

நரகம் எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது பார்த்து விட்டோம் வாட் ஹெல் கம்போஸ் ஆஃப் நரகம் எப்படிப்பட்டதாய் அமைந்திருக்கிறது என்பதை கவனித்தோம் நவ் வி நீட் டு ஆஸ் அனதர் கொஸ்டின் ஹவ் ஆர் பீப்பிள் சென்ட் டு ஹெல் அடுத்ததாக மக்கள் நரகத்துக்கு எப்படி அனுப்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து கவனிக்க வேண்டும்

சிலருடைய காரியங்களிலே அவர்கள் மறிப்பதற்கு முன்பே பிசாசுகள் வந்து சங்கிலியினால் அவர்களை கட்டி நரகத்துக்குள் இழுத்துக்கொண்டு போவதையும் அறிகிறோம் சில தேவ ஊழியர்கள் தரிசனத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்திருக்கிறார்கள்

காரிகள் என்று சொல்ல முடியாது பிரதிபலிப்புகள் एवरीवन वुड बी விப்பிங் அண்ட் கிரையிங் புறம்பான இருளுக்குள் தள்ளுண்ட யாவரும் அழுது புலம்புவார்கள் and they'll be gnashing their teeth பற்கடித்துக் கொண்டிருப்பார்கள் that's nothing they could do அதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது புறம்பான இருளில் இருக்கும் வேதனையும் அவர்களை அழுகு அழுது பற்கடிக்க செய்யும் தப்பிக்கொள்ள முடிய முயல்வார்கள் முடியாது நான் உங்களுக்குரிய எச்சரிப்பு கொடுக்க விரும்புகிறேன்

that tells us this place was a real this incident is a real thing அதுவே இது நடந்த உண்மை சம்பவம் என்பதை நமக்கு எடுத்து சொல்லிவிடுகிறது விடுகிறது two characters in this story சம்பவத்தில் இரண்டு கதாபாத்திரங்களை பார்க்கிறோம் unnamed rich பெயரிடப்படாத ஐஸ்வரியவான் and a poor beggar called lazarus என்னும் ஏழையான ஒரு பிச்சைக்காரன் the rich man had too much of everything

தன் வாழ்க்கையில் ஒருபோதும் தெய்வத்தை குறித்து நினைத்து பார்த்தராத பெரும் பணக்காரன் மரித்து நரகத்துக்கு கொண்டு போகப்படுகிறான் and we know he was in hell because verse 23 says he opened his eyes in hades 23 ஆம் வசனம் அவன் பாதாளத்திலே தன் கண்களை திறந்தான் என்று சொல்லுகிறபடியால் அவன் நரகத்துக்கு போனதை நிச்சயித்துக் கொள்ளலாம் and he was in great torment in hades அவன் paadalathile மிகுந்த வேதனைப்படுகிறான்

It is not possible. No, this is your fate.

பெருமை பிடித்தவர்களும் கர்வம் உள்ளவர்களும் ஆனவம் உள்ளவர்களும் நரகத்துக்குள் தள்ளுண்டு போவார்கள் ஐ ஆர்டிகல் அபவுட் மேன் ஆஃப் காட் இன் சவுத் ஆப்ரிக்கா சமீபத்திலே தென் அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு மனிதரை குறித்து எழுதின கட்டுரை படித்து

ஓரின சேர்க்கையாளர்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு மிகுந்த பலமாய் வாதாடுகிறார்கள் அவர் எந்த அளவுக்கு போகிறார் என்றால் arrogant statements like this ஒரு முறை மிகவும் ஆணவமிக்க கர்வம் நிறைந்த பெருமையான ஒரு மேட்டுமையான வாக்கியத்தை இப்படியாக உரைத்தார் தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் த கே பீப்பிள் இன் ஹெவன் ஐ டோன்ட் வண்ட் டு கோ தேர் ஹி செட் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு என்று பரலோகத்தில் ஒரு இடம் இல்லை என்றால் நான் அங்கே போக விரும்பவில்லை என்று அவர் சொல்லிவிட்டார் ஐ cannot accept a God who is anti-gay, he said. Or in a circle, you are not going to be a God who is going to be a God who அனைவரும் இருக்கக்கூடிய இந்த நரகத்துக்கு போவதையான விரும்புவேன் சொல்வதற்கு இது சாதாரணமான ஒரு ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் மெசேஜ் குற்றல்லூன் இந்த பிற்பகல் இந்த செய்தி ஆயத்த மணி விட்டு நான் ஜபித்துக் கொண்டிருந்த போது ஜீசஸ் அண்ட் செட் யூ மென்ஷன் about this man கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து இந்த மனிதனை குறித்து நீ கட்டாயம் சொல்ல வேண்டும் என்று பலமாய் கட்டளையிட்டார் for his haughty prideful spirit he is certainly going there மேட்டிமையான ஆணவம் பிடித்த இவனுடைய பொல்லாத ஆவி நிமித்தம் நிச்சயமாகவே இந்த மனுஷன் அங்கேதான் தான் போக போகிறான் my dearly beloved brothers and sisters sons and daughters எனக்கு மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மகன்மார்களே மகன்மார்களே

சொன்னா, அது ஒன்று ஏதோ நீயே நீ ஏ நரகத்துக்குள்ான்ண்டிந்து முடிந்துட்டதுப உன்னை கண்ணீர் விட்டு மரண ஓலமிட வைக்கும் என்றார்

பட் நாட் டீச்சிங் டேம் அபாட் ஹெல்த் நரகத்திலே வேதனைப்படுகிற அந்த சிறு பிள்ளைகள் நரகத்தை குறித்து தங்கள் பெற்றோர்களும் ஆசிரியர் தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று அவரை நித்தமும் சபித்துக்கொண்டே தூசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் த செகண்ட் குரூப் இரண்டாவது கூட்டத்தை சீனஸ் இன் ஹெல்த் பாவிகள் நரகத்தில் தள்ளுண்டு போவார்கள் வென் சீனஸ் அ காஸ்ட் இன்டு ஹெல்த் எ குரூப் இன்டூ டிஃப்ரெண்ட் பாவிகளை நரகத்தில் தள்ளும் பொழுது அவரவர்கள் செய்த பாவத்துக்கேற்ப வகையறுக்கப்பட்டு தனித்தனி குழுக்களாக பிரிவுகளாய் பகுக்கப்பட்டு தள்ளுண்டு கிடப்பார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்திற்கு ஆல் இன் ஏரியா ஓரின சேர்க்கையாளர் ஆண் புலச்சுக்கள் எல்லா

மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி டூஸ் டு இருபத்தி ரெண்டு பதினொன்று முதல் பதிமூன்று into outer darkness புறம்பான இருளிலே அவர்கள் தள்ளுண்டு போனவர்கள் And the Lord Jesus Christ Himself warned this Kathara ye Yes Christu tamaye dekuli techeri In Revelation chapter three, verse fifteen and sixteen. Beli pura Talmud Ramadi karum padanayin dum padanarumana pasanangali le. And if you are not hot or cold. Analu mulla mull kuli vomit you out. Naanu nei warndi panni puruvein. You all know very well. For us to vomit something, it must first be inside us.

மெனி மெனி யூட்ஸ் வாட்சிங் அண்ட் யூ ஆர் கெட்டிங் யுர் லாஸ்ட் கால் டு அநேக வாலிபர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கும் இது இறுதி அழைப்பாய் வருகிறது த ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஐஸ் ஆஃப் காட் சீஸ் யூ லைக் ஹவு தி லோடிஷன் ஆ தேவனுடைய பரிசுத்தமான கண்கள் லவோதிக்கே மக்களை கண்டது போல் உங்களை காண்கிறது

மூன்று கூட்டத்தார் நரகத்துக்குள் தள்ளுண்டு போவார்கள் படித்தால் இட் கிளாசிஃபிகேஷன்ஸ் மூன்று வகைப்படுத்தப்படுதலை விவரிக்கிறது பாருங்கள் நம்பர் ஆஃப் முதலாவது காயினுடைய வழி You read about Cain in Genesis chapter 4 verse 7. ஆதியாகமம் 4 ஆம் அதிகாரம் 7 ஆம் வசனத்தில் காயினை குறித்து படிக்கிறோம்.

இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிற விதத்தில் தான் ஆராதிக்க வேண்டும் என்று இல்லை மனம் போல் நீங்கள் எப்படி வேண்டுமோ தேவனை ஆராதிக்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் குரூப் ஆஃப் பிக்சர்ஸ் the way of beliam இரண்டாவது வகையான பிரசங்கியார்கள் beliamin valiyil nadakkiravargal you read in numbers chapter 25 ennagavum 25 il padikkirom beliam beliam yar beliam represents the group of preachers மணி லவிங் ப்ரீச்சர்ஸ் பனாசை படைத்த பிரசங்கியார்களுடைய கூட்டத்திற்கு விளையாட அடையாளம் டு அம்மாஸ் வெல்த் சொத்துக்களை சேர்த்து குவிப்பதற்காக மக்களை நயவஞ்சகமாய் ஏமாற்றி மோசம் போக்கும் கூட்டத்தார் விரோதமான மாற்று வழி வாழ்க்கை முறையை ஜனங்களுக்குள் போதித்து திணிக்கும் பிரசங்கியார்கள் அதுதான் பண்ணுவதற்கு போதித்தான்

கோராகை குறித்து என்னாகவும் பதினாறில் படிக்கிறோம் this group of preachers are they who will worship and rebel against leadership தலைமைத்துவத்துக்கு எதிராக கலகம் செய்து அதிகாரத்தை அபகரிக்க துணிகிற கூட்டத்தார் இவர்கள் divisions and confusions பிரிவினைவாதங்களையும் குழப்பவாதங்களையும் தோற்றுவிக்கிறவர்கள் discord அது निमितத்தம் ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பார்கள் confusion to come among the body of christ and among the leadership

மோசே குமாரனன் கருதுமை கலகம் செய்து பாவம் செய்ததினால் தே and their entire families were cast a life into hell அவர்களும் அவருடைய குடும்பத்தார் யாவரும் உயிரோடு பாதாள குழிக்குள் இறங்கி போனார்கள் having said all this இதுையெல்லாம் ஒற்றையும் சொன்ன நிலையில் you know god is a good god right நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர் சரிதானே is a wonderful god right

அதாவது இரண்டாம் நாள் அன்று எல்லா அத்துமாக்களும் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பாதாளத்துக்குள் போய் அவர்களுக்கு அவர் பிரசங்கம் அண்ணினார் அவர் உயிரோடு எழுந்தபொழுது அடைக்கப்பட்டிருந்த இந்த கைதிகள் யாவரும் விடுவிக்கப்பட்டார்கள்

பாசஸ் பாய் இன் அவர் நரகத்தை கடந்து செல்கிறார் ஏன் தெரியுமா அட்லீஸ்ட் பை ஹிஸ் பிரசன்ஸ் த அவருடைய அங்கே வெளிப்படுவதினாலாவது ஒன் தே அ ஆஃப் ஜாய் ஒரு கணப்பொழுது ஒரு ஆறுதல் மகிழ்ச்சி அவர்கள் அடையமாட்டார்களா என்ற இயக்கம்தான் இயக்கம் தான் His presence of light brings comfort to those who are sitting in outer darkness. புறம்பான இருளுக்குள் வேதனையில் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரே ஒரு கணபொழுது அவருடைய ஒளி ஒரு சிறு இன்பத்தை ஆறுதல் அளிக்குமே என்ற ஒரு எண்ணம்தான். When he visited Jerusalem 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எருசலேமுக்கு சந்திப்பு வரும்போது he saw the city and he wept. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் இந்த சேம் மேனா அதே விதமாகத்தான் he passes by hell நரகத்தை அவர் கடந்து போகும்போது he sees all those suffering people அங்கே வேதனையில் கஷ்டப்படுகிற யாவரையும் பார்க்கிறார் whom he died அவர்களுக்காக தான் அவர் ஜீவனை விட்டு மரித்தார் he died for them அவர்களுக்காக அவர் மரித்தாரே but they have rejected him அவர்களோ அவரை நிராகரித்து தள்ளிவிட்டார்களே he weeps and he cries கடந்த அவர் நடந்து போகும்பொழுது அவர்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி எழுதுகிறார் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர் சகோதரிகளே நண்பு மகன் is brooding all over the world, wooing people to come into the saving knowledge of the Lord Jesus Christ. எப்படியாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை அடைகிற அறிவுக்குள் வந்துவிட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் மக்கள் இதயங்களை உருக்கி ஏவி கொண்டிருக்கிறார் The Lord Jesus Christ is the truth. கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே சத்தியமானவர்

கிரேட் மேன் ஆஃப் கால் டாக்டர் மாபெரும் தேவ மனித டாக்டர் பில்லி அவர்கள் மறித்த செய்தி சமீபத்திலே அனைவரும் அறிந்த உண்மைதான் உலகம் முழுவதும் இருந்து அணிந்துரைகள் புகழாரங்களாக இவருக்கு சூற்றப்பட்டன வேர்ல்ட் லீடர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் ஹிஸ் கிரேட்னஸ் அண்ட் அநேக உலக தலைவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று தங்களுடைய கவர்மெண்ட் லீடர் ஏஷியன் கண்ட்ரி ஒரு குறிப்பிட்ட ஆசிய தேசத்தினுடைய தலைவர் இருந்த அரசாங்க தலைவர் வகுத்திருந்த ஒரு கட்டுரையை படித்தேன் Dr. Dr. had visited the 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 nation in the year 1978. And this government leader said that he was a teenager who attended the meeting where Dr. Billy Graham had preached. பிரசங்கித்த கூட்டத்துக்கு இந்த அரசாங்க தலைவர் ஒரு இளம் வாலிபராக பங்கேற்றதாக அவர் சொல்லுகிறார்

நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் இல்லைதான் யூ பிலாங் டு அ டிஃபரண்ட் ஃபேத் நீங்கள் வேறொரு மத நம்பிக்கையை சார்ந்தவர்கள் தான் பட் நவ் யூ ஆர் ஹியரிங் திஸ் ஆனால் இப்பொழுதோ இதை நீங்கள் கேட்கிறீர்கள் வில் யூ கிவ் யுவர் லைஃப் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா பிகாஸ் ஹி அலோன் கேன் சேவ் யூ ஃப்ரம் சின்ஸ் ஏன் அவர் ஒருவர் தான் பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிக்க முடியும் ஹி டைட் ஃபார் யூ உங்களுக்காகவே அவர் மரித்தார் so that you need not go to hell நீங்கள் நரகத்துக்கு போக கூடாது என்பதற்காக மரித்தார் secondly இரண்டாவதாக all christians who are watching this இதனை செய்து பார்த்து கொண்டிருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் கேளுங்கள் will you put away your compromising lifestyle சமரச போக்கோடு உலகத்தோடு ஒத்துப் போகும் வாழ்க்கை முறையை ஒதுக்கி தள்ளுவீர்களா and totally rededicate yourselves right now இப்பொழுதே முற்றிலும் முழுவதும் உங்களை தேவனுக்கு என்று ஒரு மறுபடியும் பிரதிஷ்டை செய்வீர்களா ஸோ தட் யுல் ஒர்க் இன் ரைஸ்னஸ் இன் ட்ரூத் எப்படி செய்வதன் மூலம் நீதியோடும் சத்தியத்தோடும் நீங்கள் வீருநடை போட முடியும் முடியும்னா நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம் ஐ ஹாஸ் எவ்ரிபடி டு கெட் அப்ட் யுவர் ஃபீட் தயவுசெய்து யா அனைவரும் உங்கள் காலில் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன் இஃப் பாசிபிள் யூ நீல் டவுன் கூடுமானால் நெல்லுங்கள் இல்லாவிட்டால் முழங்கால் பணியிடுங்கள் இஃப் யூ ஃபீல் த கன்விக்ஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் யோர் ஹார்ட் பரிசுத்தாவியானவர் உங்கள் இருதயத்துக்குள் உங்களை கண்டித்து உணர்த்துகிறதை நீங்கள் உணர்ந்தால் ஐ ஆஸ் யூ டு ஒன் திங் ரைட் நவ் ஒரு காரியத்தை இப்பொழுது நீங்கள் செய்ய முடியும் உங்களை அன்போடு கேட்கிறேன் தேக் யோர் ரைட் ஹேண்ட் அண்ட் யூ புட் ஆன் யோர் ஹார்ட் ரைட் நவ் உங்கள் வலது கரத்தை எடுத்து இப்பொழுது உங்கள் இருதயத்தில் வைத்துக்

பட் யூ யூ த த லாட் அஸ் பர்சனல் யட் ஆனால் இதுவரை கிறிஸ்துவை உங்கள் சொந்த இன்னும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை டூ மஸ்ட் நீங்களும் கூட வேண்டும் திஸ் இஸ் ஃபஸ்ட் ப்ரே உங்களுக்காக நான் முதலாவது இந்த ஜபத்தை எடுக்க போகிறேன் வலது எடுத்து அண்ட் இஸ் ப்ரே மீ பின் நீங்கள் வாய்விட்டு இந்த ஜபத்தை சொல்லுங்கள் ஜீசஸ் அன்பான ஆண்டவர் இயேசுவே ஐ பிலீவ் யூ ஆர் த லார்ட் காட் நீர்தான் தேவனாகிய கர்த்தர் என்று நான் நம்புகிறேன் ஐ பிலீவ் யூ டைட் ஃபார் மீ எனக்காகவே நீர் மரித்தீர் என்று நான் நம்புகிறேன் அண்ட் யூ சேவ் மீ ஃப்ரம் ஹெல் நரகத்தில் இருந்து நீர் என்னை தப்புவித்து ரட்சிப்பீர் என்று நம்புகிறேன் என் முழு இருதயத்தோடும் நான் அப்படியே நம்புகிறேன் I believe that you are the savior

ஓலி ஃபாதர் ஐ ப்ரே ஃபார் ஆல் தோஸ் ஹூ ஜஸ்ட் அக்செப்டட் யூ எஸ் டி சேவியா பரிசுத்த பிதாவே இப்பொழுது உமைத்தங்கள் ரச்சகராக ஏற்றுக்கொண்ட இவர்கள் எல்லாருக்காகவும் நோக்கி செபிக்கிறேன் Thank you for forgiving them of their sins. இவர்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னித்த தயவுக்காக நன்றி அப்பா. Thank you for giving them eternal life right now. இப்பொழுதே நித்திய ஜீவனை உங்களுக்கு பரிசாய் கொடுக்கிறபடியால் நன்றி சொல்கிறேன். Thank you for writing a new name for them in heaven. பரலோகத்தில் இவர்களுக்காக ஒரு புதிய பெயரை எழுதினபடியால் நன்றி சொல்கிறேன். From this day onwards lead them in life eternal. இந்த நாளிலிருந்து நித்தியமான ஜீவனுக்குள் இவர்களை வழிநடத்திச் செல்லும். Thank you, Lord Jesus. Now I am going to pray the second prayer. This is for all the Christians. If you have backslided, if you have fallen from your first love, or you may be a minister of God not walking right before God.

மனம் திரும்புங்கள். And give back all the money that you have stolen. களவாடினத்தை திருப்ப கொடுத்து விடுங்கள் இப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் திருடுவதற்கு பயன்படுத்தின கை செயலிலிருந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு முடங்கி விடுவீர்கள்

சில வாலிபர்களையும் இப்பொழுது நான் பார்க்கிறேன் யூ ஆர் காலேஜ் ஏஜ் கோயிங் நீங்கள் கல்லூரிக்கு போகும் வயதுள்ள வாலிபர்கள் யூ ஆர் இன்வால் பாவத்துக்குள் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஈவன் வென் யூ ஆன் சர்ச் ஆர்கனைஸ் மிஷன் ட்ரிப்ஸ் சபையினால் ஏற்படுத்தப்படுகிற ஊழிய பயணத்துக்கு நீங்கள் போகும்போதும் கூட யூ ஆர் கமிட்டிங் நீங்கள் வேசித்தன பாவம் செய்கிறீர்கள்

சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ரிப்பன் ரைட் நவ் என் அன்புக்குரிய மகன்மார்களே மகள்மார்களே இப்பொழுதே மனம் திரும்புங்கள் இஃப் யூ வெல் நாட் டூ தட் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் ஷேம் பப்ளிக் ஷேம் அண்ட் எக்ஸ்போசிங் ஆஃப் யோர் சீன்ஸ் வெல்கம் உங்கள் பாவத்தை அம்பலப்படுத்தி பொதுவாய் நீங்கள் அவமானப்பட்டு வெட்கி தலைகுடியே நேரிடும் அட் டிஸ் மோமெண்ட் யூ மே திங்க் இந்த நேரத்தில் இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் nobody knows the sin that i have done நான் செய்த பாவம் யாருக்குமே தெரியாதே we even prevented the pregnancy and had abortion ஏன் கருக்களைப்பும் செய்து அதையும் தடுத்து விட்டோமே you may cleverly think like that ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க அப்படி நினைக்க கூடும் but god wants you today ஆனாலும் இந்த தேவன் உங்களை எச்சரிக்கிறார் your sins will be exposed உங்கள் பாவங்கள் வெளியரங்கமாகும்

இவ்வளவு அகோரமான அருவருப்பான பாவ வாழ்க்கை வாழ்ந்த குற்றத்தை எனக்கு மன்னியும் ப்ளீஸ் ஃபர்கி மீ ஃபார் லிவிங் அ டபுள் லைஃப் ஒரு ரெட்டை வேஷ வாழ்க்கை வாழ்ந்த குற்றத்தை எனக்கு தயவு செய்து மன்னியும் ப்ளீஸ் ஃபர்கி மீ ஃபர்ஸ்ட் டிலிங் அ மணி உம்முடைய பணத்தை களவாடின குற்றத்தை தயவு செய்து எனக்கு மன்னித்து விடும் லார்ட் வி அட்மிட் வித் ஆல் அவா ஹார்ட்ஸ் வீ ஹேஃ டன் டிஸ்